Rajni sir is a very humble, very down-to-earth person. I think the competition is much more. Na vandu kalyanam modhalla pannanum adha dhaan enoda criteria irundhathu. Na vandu ipo or senior artist aayiten. Na ivlo varsham pannaam irukkira feeling e varala. Cinema vandu male dominated dhaan irundhathu. Ippa enoda role ku vandu importance illana edhukku na pannanum. குமுதம் டிவி வியூவர்ஸ்க்கு நதியாவோட வணக்கம். இப்போ அந்த டைம்ல இருந்துற ரசிகர் இப்பவும் எனக்கு இருக்காங்க. சில பேர் வந்து டச்ல இருப்பாங்க, சில பேர் இல்ல. ஆனா இப்ப நான் வந்து நான் வெளியூர் எல்லாம் போயிட்டேன்ல, சோ தென் அப்பவே சினிமா இருந்து கட் ஆயிட்டேன். பட் திருப்பி திருப்பி சில பேர் இப்பவும் வந்து கேக்குறாங்க, இப்பவும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, விச் இஸ் கிரேட். ஏன்னா நான் வந்து இப்போ சின்ன பொண்ணு கிடையாது, இருந்தாலும் அந்த சப்போர்ட் இருக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நார்த்லேருந்து வர்றாங்க, வேறு வேறு பாஷை பேசுகிற ஆர்டிஸ்ட் வர்றாங்க. ஸோ ஐ திங்க் த காம்படிஷன் இஸ் மச் மோர். அது மட்டும் இல்லை, அண்ட் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வேறு விரும்புகிறாங்க. ஸோ அதே வந்து ஒரு வெரைட்டியாக தானே. ஸோ அதுக்காக தான் அவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியல. ரஜினி சாரோட இட்ஸ் பீன் அ ஃபேன்டாஸ்டிக். இப்போ கூட அந்த எங்கிட்ட மோதாத பாட்டு வரும்போது நாங்கள் இப்போவுமே ரொம்ப ரசித்து பார்ப்போம். ஐ ரிமெம்பர் அந்த ஸ்டெப் பண்ணும்போது கூட ஆக்சுவலி அந்த டைரக்டர் சார் தான் அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிபடி நோஸ் ரஜினி சார் இஸ் அ வெரி ஹம்பிள், வெரி டவுன் டு அர்த் பர்சன், அண்ட் ஈஸ் அ ஹைலி ரெஸ்பெக்டட் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி. நான் ஆக்சுவலி சினிமாவில் வர்ற முன்னாடி எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா தெரியும். ஸோ நான் வந்து கல்யாணம் முதல்ல பண்ணணும் அதுதான் என்னோடய க்ரைட்டீரியா இருந்தது. படங்களும் கொஞ்ச நாள் பண்ணேன், ஒரு 3 வருஷம் நான் படங்கள் எங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆகிட்டேன். நான் வந்து இப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். நான் விட்டு போகும்போது நான் ஒரு 20 வயசு பொண்ணு வந்து ஆக்டிங்கெல்லாம் பண்ணேன். இப்போ திடீர்னு ஸ்டேட்டு வரும்போது எல்லோரும் வந்து மேடம் இது மேடம் அதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசம் ஆகிடுச்சு. அப்போ தெரிஞ்சது கொஞ்சம் மெச்சோர்ட் ஆகிட்டேன் அதே இப்போ. பட் அது இல்லாமல் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க எல்லோரும். நான் இவ்வளோ வருஷம் பண்ணாமல் இருக்கிற ஃபீலிங்கே வரல. ஸோ அதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சினிமா வந்து மேல் டாமினேட்டட் தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே சில டிரெக்டர்ஸ் வந்து ஃபீமேல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. நான் லக்கியாக இருந்தது எனக்கு அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ இவ்வளோ டைம் சினிமாவுக்கு கொடுக்கணும், இப்போ என்னோடய ரோலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைனா எதுக்கு நான் பண்ணணும்? ஸோ இப்போ ஸோ அதுக்காக ஐ யூஸ் டு லுக் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட். அவ்வளோ. சரி, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸாக தான் நான் பார்ப்பேன். அது தமிழ் இருந்தாலும் சரி, மலையாளம் இருந்தாலும் சரி, ஹிந்தி இருந்தாலும் சரி, நம்ம என்டர்டெயின் ஆகணும். ஒரு படம் பார்க்கும்போது அது வந்து அதில் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி, கொஞ்சம் ட்ராமா, கொஞ்சம் என்டர்டெயின் எல்லாமே இருந்தால் அது நல்லது. அண்ட் இன்ஃபேக்ட் சினிமா வந்து ரொம்ப மாறி மாறி போகுது இப்போ. ஸோ அதுதான், அதே ஒரு ஜென்ரேஷன் வேறு, ஆடியன்ஸ் வேறு. ஸோ அது வித்தியாசம். ஃப்யூச்சர் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ என்ன இருக்குது அது மேலே கவனிக்கணும், அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், தனியாக ஃப்யூச்சர் வந்துடும். எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, ரொம்ப சப்போர்ட், பேரண்ட்ஸோட சப்போர்ட், அதோட பெரிய சப்போர்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்குது, பசங்களோட சப்போர்ட் இருக்குது. அதுதான் எனக்கு லைஃப்பில் நான் ரொம்ப லக்கியாக நான் பார்க்குறேன். குமுதம் வியூவர்ஸ்க்கு நன்றி, வணக்கம்.